ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 500 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சேர்க்கறதெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்த அப்புறம் பாசி பருப்பு 150 கிராம்ஸ் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். பச்சரிசி 1/2 kg எடுத்து 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசியும் சிறுபருப்பும் நல்லா குழஞ்சி வேகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பால் தண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாகிடும். ஏலக்காய் 4-5 எடுத்து இடித்து சேர்த்துருக்கேன். பொங்கல் செய்யும்போது நல்லா பொங்கி மேலே வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா மேலே எழும்பி வருது பாருங்கள். குக் பண்ணும்போது நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டே குக் பண்ணோம். அப்போ தான் அந்த அரிசி எல்லாம் உடஞ்சி நல்லா குழஞ்ச மாதிரி வரும். டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பானையில் செய்யும்போது இன்னும் இந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அரிசியும் சிறுபருப்பும் நம்ம ஊற வச்சு சேர்க்கறதால சீக்கிரமாக வெந்துடும். நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகவும் அழிச்சு நல்லா குழஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு கலர் விட்டுகிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிரும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கையில் எடுத்து பார்த்தா தெரியும் சாதம் நல்லா வெந்துடும். 200 கிராம்ஸ் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொங்கலோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஹீட்டில் வெல்லம் நல்லா உருகிடும். வெல்லம் சேர்த்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்கல் செய்யும்போது நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். நான் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கேன். அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த வாயில் வச்சு உடனே கரைஞ்சிருங்க. சூப்பரான வெள்ளம் பொங்கல் ரெடியாகிடுச்சு பாருங்கள். எடுத்து தனியாக வச்சிடலாம். முந்திரி திராட்சை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 tablespoons நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். முந்திரி சேர்த்தப்பறம் கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் மாதிரி வந்ததும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்மெல் வருது. அப்படியே நல்லா கலரை விட்டுட்டு வாழையில் வச்சு சாப்பிட்டோன்னா அடடா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நம்ம பாரம்பரியமான பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.